விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு செடியும் கண்டிப்பா வந்து வித்தியாசமான செடி தாங்க. உலகத்துல பல பேருக்கு வந்து இந்த செடியை பத்தி தெரியாது. ஆனா இந்த செடியை நம்ம கண்ணார கண்டிப்பா வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனா பார்த்துட்டு என்ன பண்ணிருப்போம்னா, இதெல்லாம் என்னப்பா வெண்டைக்காய் செடிப்பா அப்படின்ற மாதிரி போயிருப்போம். ஆனா இது வெண்டைக்காய் செடி கிடையாதுங்க. இது ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு தாவரம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த கஸ்தூரி மான் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கும் இதற்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பார்க்க தோட்டத்தில் வெண்டைக்காய், ஆனால் கஸ்தூரி மானுக்கும் இதுக்கும் அப்படி என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கஸ்தூரி மான் அப்படின்றத வந்து ஒரு வாசனை பொருள் வந்து எடுப்பாங்க. அதில் சுரப்பியிலிருந்து ஒரு வாசனை திரவியம், அது ஒரு நல்ல மதிப்பு மிக்கது. ஒரு காலகட்டம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதை மான்கள்லாம் அழிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கட்டுப்பாடுலாம் அழிச்சு என்ன பண்ணிட்டாங்க, மாற்றாக வந்து செயற்கை போயிட்டாங்க. அதே மாதிரி வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு திரவம் வந்து இதோட காய்கள்ல இருந்து எடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான தாவரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்ம ஊர்ல நீங்க கலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க எங்கேயாவது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி போல ஒரு காய்கள் காய்ச்சி நட்சத்திர வடிவில், வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது வந்து ஒரு நட்சத்திர வடிவில் வந்து காய்கள் இருக்கும், நீங்க பாக்குறீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து பார்த்துருக்கலாங்க ஏதாவது ஒரு கலையில வந்து இந்த செடி இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு வித்தியாசமான தாவரத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கந்து கஸ்தூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழில் சொல்கிறோம். உலகத்தில் வந்து நிறைய, உலகத்துலையாக இருக்கட்டும் நம்ம இந்தியாவிலேயே வந்து பல பேரில் வந்து அறியப்படுற இந்த தாவரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து அந்த வெண்டைக்காய் குடும்பத்தை சேர்ந்தது தான். ஸோ வெண்டைக்காய் குடும்பம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா, மால்வேசியே அப்படின்னு சொல்லுவோம். அந்த குடும்பத்தை சேர்ந்தது தான் கந்து கஸ்தூரி, கட்டு கஸ்தூரி, கஸ்தூரி மல்லோ, கஸ்தூரி ஓக்ரா, அப்புறம் வந்து ஆம்பிரிட்டு இப்படின்ற பரவலா என்னென்னா அதோட கிடைக்கக்கூடிய எண்ணெய் விதை பூ அதெல்லாம் வச்சு பல பேரில் சொல்லுவாங்க. நம்ம தாவரவியல் ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பல் மோஸ்கஸ் மொஸ்காட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் சொன்ன மாதிரி மால்வேசி அப்படின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. இதோட தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆசியா அண்டு ஆஸ்திரேலியா. பரவலா இது வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு சிலர் மட்டும் வர்த்தக ரீதியாக மிக குறைந்த அளவில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ விவசாயம் பண்ணுற முறையை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். உங்களுக்கு வர்த்தக வாய்ப்பு இருக்கு, அதாவது நம்மளால விற்பனை பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வருவாய் வந்து எடுக்கலாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, நம்ம நாட்டில் ரொம்ப குறைவு தான். இதுல இருந்து இந்த விதைகள்ல இருந்து எண்ணெயை பிரிச்சு எடுப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப குறைவு தான். அயல் நாடுகளில் தான் வந்து பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட விதைகள் இங்கிருந்து சேகரிச்சு என்ன பண்ணுவாங்க, வெளிநாடுகளுக்கு அனுப்பி அங்கிருந்து எண்ணெய் பெறப்படுது. நம்ம ஊர்லயும் ரொம்ப குறைந்த அளவில். ஸோ பிசினஸ் நம்ம அப்படின்றப்ப புதுசா ஏதாவது நிறைய பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும். இந்த கந்து கஸ்தூரி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வெண்டை குடும்பத்தை சேர்ந்தது. வெண்டைக்காய் மாதிரி தான், ஒரு அதிகபட்சமாக ஒரு 2 மீட்டர் அதாவது 6 அடி அப்படின்றது ரொம்ப அதிகமாக வளர்றது, 2 அடி வரைக்கும் வளரும். பூக்கள் வந்து பல வண்ணங்கள் இருக்கும். ஸோ மஞ்சள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, மஞ்சள் பச்சை, மஞ்சள் வெள்ளை, ஒரு பழுப்பு நிறம். ஸோ இந்த மாதிரி பல வண்ணங்கள் இருக்கும். இந்த செடி ஒரு 15 வருஷத்துக்கு மேலே கூட உயிரோடு இருக்கும். எப்படின்னா வெயில் காலத்தில் வந்து வறண்டு போயிடும், அப்புறம் திருப்பி மழை பெஞ்சோன்னே தழுத்து வரும். இந்த மாதிரி வந்து மீண்டும் மீண்டும் என்ன பண்ணணும், உயிர் கொடுத்துட்டே இருக்கும். விதைகள்லேருந்து உங்களுக்கு பூக்கள்லேருந்து அப்படியே காய்கள் ஆகி காய்கள் வந்து பச்சை கலர் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பழுப்பு நிறம் பார்த்தீங்களா, அந்த காய் முத்துனப்போ அந்த மாதிரி ஆகும். உள்ளே வந்து விதைகள் வந்து நம்ம வெண்டைக்காய் விதை மாதிரி தான், சின்ன சின்னதாக இருக்கும். அதோட வாசனை தான் வந்து வித்தியாசமான வாசனை. அந்த பூவோட வாசனையும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வாசனையாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிரபலம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விதைகளுக்காக தான் அறுவடை பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம வந்து பச்சையாக காய்கறியோ இல்லைனா அந்த பச்சை காயவோ இல்லை பூக்களையோ வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. நிறையா நாடுகளில் வந்து சாப்பிட்டுருக்காங்க. இதன் மூலமாக மெடிசன் அப்படின்றத நம்ம கடைசியாக பார்ப்போம். உணவாக பார்த்தோம் அப்படின்னா, இதோட காயை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க, கீரைகள் அதாவது இலையை வந்து சமைச்சு சாப்பிட்லாங்க, பூவையும் நம்ம வந்து சரைஞ்சு சாப்பிட்லாம். அது போக வேறு என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுலேருந்து அந்த விதைகள்லேருந்து ஒரு எண்ணெய் எடுப்பாங்க. அந்த எண்ணெய் தான் வந்து அந்த வாசனை திரவத்துக்கான மூலக்கூறு. அது போக அந்த விதைகளை வந்து சில நாடுகள்லேருந்து காப்பியில் வந்து கலந்து குடிப்பாங்க ஒரு புத்துணர்ச்சிக்காக. அது மட்டும் இல்லைங்க, மது பாட்டில் மதில் தயாரிக்கிறாங்கள அதோட வாசனைக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அது போக தூபம், அதாவது நம்ம சாம்பிராணிலாம் போடுவோம்ல, இந்த விதைகளோ இலைகளையோ வந்து காய வச்சு பொடி போட்டாங்கன்னா அது ஒரு வித்தியாசமான வாசனையை வந்து கொடுக்கும். ஸோ இது மாதிரி பன்முகம் கொண்டது தாங்க. இதை விண்ணப்பம் அதாவது நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா, விதைகள்லாம் வந்து இப்போலாம் ஆன்லைன் ஸ்டோரில் நிறையா கிடைக்குது, நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு விதை இல்லைன்னா சின்ன வேர்த்தண்டு கிழங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டே வந்து நம்ம கட் பண்ணி வச்சாலே வளரும். ஸோ இது மூலமாக வந்து நம்ம நடவு பண்ணலாம். ஒரு ரொம்ப குயிக்காக வளர்றது, ஒரு ஆண்டுலேயே உங்களுக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா பூக்கள்லேருந்து காய்கள் வந்து ஒரு 30 நாள்லேயே உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், காய்கள்லாம் வந்து பிடிங்கலாம். நம்ம வெண்டைக்காய் மாதிரி தான், வெண்டைக்காய் எப்படி வெண்டைக்காய்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெரிய மரமாகவே கூட வளரும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும், ஆனால் பெரிய மரமெல்லாம் வளராது, சின்ன செடியாக தான் வளரும். காஞ்சி போய் காய்ஞ்சி போய் வளரும்.
என்னென்ன நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வெண்டைக்காய் அப்படின்றத கண்ணுக்கு சொல்லுவோம், ஞாபக சக்திக்கு சொல்லுவோம், ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜிக்காக சொல்லுவோம். அதே மாதிரி வயிற்று கோளாறுகள், வயிற்றில் இருக்கிற பிரச்சனைக்காக என்ன பண்ணால் பயன்படுத்துகிறாங்க, உடல் குளிர்ச்சிக்காக பயன்படுத்துகிறாங்க, கண் பிரச்சனைக்கு, அப்புறம் குரல் வந்து கரகரப்பு, அப்புறம் இந்த காய்ச்சல் அந்த மாதிரி நோய்க்கு, வாய் வறட்சி இருக்கும் பார்த்தீங்களா அது பிரச்சனைக்கு, நரம்பு பிரச்சனைகளுக்கு, அப்புறம் மலச்சிக்கல், அப்புறம் வெட்டு காயங்கள், அப்புறம் மூட்டு வலியை வந்து குணப்படுத்துறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்மளை பொறுத்தவரை உணவே மருந்து, மருந்தே உணவு. ஸோ இதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மண்ணில் கிட்டத்தட்ட ஒரு 5-8 அந்த பிஹெச் லெவல் இருந்தாலே வளர்க்கலாம். ஸோ வெண்டைக்காவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடமே வளரும், மலைப்பாங்கான பிரதேசத்துலேயும் வளரும், நல்ல வெயிலான இடங்கள்லேயும் வளரும். ஸோ ஈஸியாக வந்து வளர்க்கக்கூடிய ஒரு செடி தாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து கலெக்ஷன் பண்ணி வளர்க்கலாம். விவசாயமாக வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து விற்பனை வாய்ப்பு உறுதி பண்ணிவிட்டு, நீங்கள் வெண்டைக்காய் எதே முறையில் பயிர் பண்ணுறீங்களோ அதே முறையில் பயிர் பண்ணிவிட்டு, இந்த காய்கள் முத்து வரப்போ இடம் பண்ணலாம், நம்ம வந்து அறுவடை பண்ணி அதை போட்டு நம்ம எப்படி நெல்லெல்லாம் அடிப்போம் பார்த்தீங்களா, இந்த மொச்சை அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும், எப்படின்னா காயை போட்டுட்டு குச்சியை வச்சு அடித்தோம் அப்படின்னா அந்த முத்துக்களை வந்து வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம முத்துக்களை வந்து சேகரித்து விற்பனை பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கந்து கஸ்தூரி அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான தாவரத்தை கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதேமாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.